நெல்லை கண்ணன் அவர்கள் நாடறிந்த ஒரு தமிழறிஞர். ஏறத்தாழ 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசியலில் மிக முக்கிய பங்கு வகித்து வரக்கூடியவர். அவர் இலக்கிய தளத்தில் ஆற்றியிருக்கிற பங்கு நாட்டு மக்களுக்கு நன்கு தெரியும். அவருடைய அறிவார்ந்த பேச்சு அவருக்கு தமிழ் கடல் என்கிற அடைமொழியை தந்திருக்கிறது. அவர் மேடைகளில் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அதே நேரத்தில் கொள்கை பிடிப்போடும் பேசக்கூடியவர். அந்த அடிப்படையில்தான் எஸ்டிபிஐ நெல்லையிலே ஒருங்கிணைத்த குடியுரிமை பாதுகாப்பு மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றிய நெல்லைக்கண்ணன் அவர்கள் பாஜக மற்றும் சங் பரிவார் கும்பலின் முகத்திரையை கிழித்திருக்கிறார். அவர்களை அம்பலப்படுத்தும் வகையில் உரையாற்றியிருக்கிறார். அவருக்கே உரிய பாணியில் நகைச்சுவை ததும்ப பேசியிருக்கிறார். அவர் மிகவும் வெளிப்படையாக பேசக்கூடியவர் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அதே மேடையில் மதிப்புக்குரிய வேல்முருகன் அவர்களின் சாதியை சுட்டி காட்டியும் பேசினார். அதை அப்படியே அவர் பேசுகிற போதே சொல்லுகிறார். அப்படி எதையும் வெளிப்படையாக பேசக்கூடியவர், மனம் திறந்து பேசக்கூடியவர். அந்த அடிப்படையில்தான் அமித்ஷா, மோடி ஆகியோரையும் அவர், அமித்ஷா அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர், மோடி முக்கியமல்ல, அமித்ஷா ஜோடியை முடித்துவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் சொல்லுகிறார். அது ஒரு நகைச்சுவை ததும்பிய உரை. அனைவரும் அந்த இடத்தில் சிரித்துவிட்டு கடந்து போய்விட்டனர். அதில் ஒரு நகைச்சுவை இருந்ததை தவிர உள்நோக்கம் இல்லை என்பதை நன்கு அறிய முடியும். அதை சீரியஸாக இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் அவர்கள் உரத்து முழக்கம் எழுப்பியிருப்பார்கள். ஆனால் சிரித்துவிட்டு கடந்து போய்விட்டார்கள். ஏராளமான பெண்கள் கூடியிருந்த மாநாடு, அதை பெரிதுபடுத்த வேண்டிய தேவையில்லை, ஊதி பெருக்க வேண்டிய தேவையில்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்றைக்கு சங் பரிவார் அமைப்பை சார்ந்தவர்கள் கெடு விதித்து யாருக்கும் அனுமதி தராத மெரினா கடற்கரையில் காந்தி சிலை அருகே கூடி போராட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் என்றால் தமிழக அரசின் அணுகுமுறைதான் இங்கே அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. மெரினா கடற்கரை ஓரத்தில் வேறு எந்த அமைப்பை சார்ந்தவர்களும் 4 பேருக்கு மேல் கூட முடியாது. ஆனால் பாஜகவினர் கூடியிருக்கிறார்கள், பேரணியே நடத்தியிருக்கிறார்கள். அதுவரையில் காவல்துறை அவர்களுக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறது. அவர்கள் கெடுவிதித்த நேரத்திற்குள்ளாக திரு நெல்லைக்கண்ணன் அவர்களை கைது செய்திருக்கிறது. நெல்லைக்கண்ணன் அவர்களுக்கு ஒரு நீதி, ஹெச் ராஜாவுக்கு ஒரு நீதியா என்று கேட்பதற்குத்தான் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பை சார்ந்த தலைவர்கள் நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கிறோம். அவர் பேசியது குற்றமா இல்லையா என்பதை புலனாய்வு முடிவு செய்யட்டும், அல்லது நீதிமன்றம் விசாரிக்கட்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். ஆனால் தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் மிக வெளிப்படையாக ஓரவஞ்சனையாக செயல்படுவது ஏன்? பாரதிய ஜனதா அரசுக்கு அஞ்சுகிறதா? பாரதிய ஜனதா உள்ளிட்ட சங் பரிவார் கும்பலுக்கு அஞ்சுகிறதா தமிழக அரசு? சுதந்திரமின்றி இப்படி பாஜாவுக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது என்பதை எண்ணி வேதனைப்படுகிறோம். இங்கே தொடர் வேல்முருகன் அவர்கள் ஒரு பட்டியலை கூறினார். யார் யார் எந்தெந்த நேரத்தில் என்னென்ன பேசினார்கள், எவ்வளவு அவதூறு பரப்பினார்கள், வன்முறையை தூண்டும் வெறித்தனத்தோடு பேசினார்கள் என்பது நாடறிந்த உண்மை. நெல்லைக்கண்ணர் அவர்களின் பேச்சில் வெறித்தனம் இல்லை, நகைச்சுவை இருந்தது. வெளிப்படையாக அவர் கொலை செய்யுங்கள், ஆலை காலி செய்து விடுங்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஜோலியை முடிச்சிட்டா சரியாயிடும் என்றுதான் சொன்னார். அது வந்து ஒருத்தருடைய அதிகாரத்தை பிடுங்குகிற பேச்சுக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாதாரண மக்கள் மொழிதான். அவன் ஜோலியை முடிச்சுட்டு அவனை ஒழிச்சு கட்டிட்டான்னா அவனை ஆளை ஒழிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, அவனுடைய பவரை பிடுங்கிறதுன்னு அர்த்தம். அப்படியே இன்டர்பிரேட் பண்ணலாம். நேரடியாக அமித்ஷாவை காலி பண்ணுங்க, மோடியை கொலை செய்யுங்க அப்படின்னு அவர் பேசலை. ஆனால் அந்த மாதிரி பேசியவர் எச் ராஜா. ஆனால் வைகோ அவர்கள் வீடு திரும்ப முடியாது, உயிரோடு நடமாட முடியாது என்று வெளிப்படையாக பேசியவர். அதே போல் வெடிகுண்டு வீசுவோம் என்றெல்லாம் பேசியவர். எப்படி அவர் பேசினார் என்பதை இங்கே பட்டியலிட்டு காட்டினார். ஏன் இதுவரையில் எச் ராஜா மீது ஒரு FIR போடவில்லை இந்த அரசு?
அவரை கைது செய்யவில்லை. ஆகவே நாங்களும் கெடுவிதுக்க வேண்டி வரும். இந்த தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பின் சார்பில் எச்சரிக்க விரும்புகிறோம். ஹெச் ராஜாவை கடந்த காலத்தில் அவர் பேசிய பேச்சுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். இல்லை என்றால் தமிழக வாழ்வுரிமை கூட்டமைப்பு அவர்களைப் போலவே மெரினாவில் கூடுவோம் என்பதை எச்சரிக்கையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம்.